சென்னையை அடுத்த ஆவடியில் ரகசிய காதல் விவகாரத்தில் ஒருவரை துடிக்க துடிக்க கொலை செய்து வீட்டிலேயே உடலை புதைத்து சாதுரியமாக தப்பிக்க நினைத்த கும்பலை போலீசார் அலேக்காக தூக்கிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது குறித்த சிறு தொகுப்பை பார்ப்போம். ஆவடி அடுத்த கௌரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அமுதா. இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் வெவ்வேறு குடும்பம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சில மாதங்களுக்கு பின்னர் அமுதா அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் திவான் முகமத் என்ற திவான் என்பவருடன் பழகியுள்ளார். இதனால் சுந்தரத்துடன் பழகுவதை அமுதா நிறுத்தியுள்ளார். இதில் சுந்தரத்திற்கும் அமுதாவிற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. சுந்தரம் இருந்தால் தங்களால் நிம்மதியாக வாழ முடியாது என எண்ணி சுந்தரத்தை தீர்த்து கட்ட அமுதா முடிவு செய்தார். இதற்கு திவானை கூட்டு சேர்த்து கொண்டு சதித்திட்டம் ஒன்றை தீட்டினார். இவ்வாறு கடந்த 2017 அமுதா சுந்தரத்தை வீட்டிற்கு அழைத்துள்ளார். காதலியுடன் மீண்டும் சேர்ந்து விடலாம் என்று நம்பி வந்த சுந்தரத்தை வீட்டினுள் மறைந்திருந்த திவான் மற்றும் அவரது நண்பரான கோபிநாத் கத்தியால் குத்தி கொலை செய்தனர். பின்னர் வீட்டிலேயே 6 பள்ளம் தோண்டி சுந்தரத்தின் உடலை புதைத்து தரையை புத்தம் புதுசாக பூசி தங்கு தடையின்றி கொலையை மறைத்துள்ளனர். பின்னர் வெகு நாட்களாக சுந்தரத்தை காணவில்லை என தேடி வந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆவடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடித்தனர். சுந்தரம் கொலை வழக்கில் திவான், அவரது நண்பர் கோபிநாத், அமுதாக்கு உடந்தையாக இருந்த தோழி ராஜேஸ்வரி என 4 கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு பூந்தமல்லியில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் 2 நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமார் திவானுக்கு ஆயுள் தண்டனையும் 1000 அபராதமும், அபராதம் கட்ட தவறினால் மேலும் 3 சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். இந்த வழக்கில் கோபிநாத், ராஜேஸ்வரி, அமுதா ஆகிய 3 விடுதலை செய்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் புரட்சிதாசன் ஆஜராகி வாதாடினார். பாபநாசம் படம் பாணியில் ஒருவர் கொலை செய்து பள்ளம் தோண்டி வீட்டிலேயே புதைத்த சம்பவத்தில் ஆயுள் தண்டனை விதித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.